ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனிஷா குக்கிங் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இனிப்பு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுனா கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய், உப்பு, அரிசி மாவு, சர்க்கரை, வாட்டர். சரி வாங்க வீடியோவுள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் கொழக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, மாவு, அரிசி மாவுக்காக தண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்க அரிசி மாவு தண்ணி கொதித்த உடனே, நம்ம இதை கிண்டணும். கொழக்கட்டைக்கு இப்போ தேங்காவை வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிடுவோம். அந்த பூரனை ரெடி பண்ணிக்கிடுவோம். நம்ம பூரணத்துக்கு தேங்காய் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. தேங்காவை அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுவோம் பூரண ரெடி பண்ணுறதுக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ மாவை கிண்டிக்கிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கிண்ட போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அப்படியே கிண்டுங்க. கட்டி விடாமல் கிண்டுங்க. இடியாப்பத்துக்கு நம்ம எப்படி மாவு குழப்பமோ அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கிண்டிக்கங்க நல்ல. மாவு கிண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கு மாவு. இடியாப்பம் மாவு எப்படி நம்ம கிண்டுவோமோ அந்த மாதிரி, இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருக்கணும், ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு தட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுத்த தட்டு இப்படி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் அந்த கொழக்கட்டை. இந்த தேங்காயில் சர்க்கரை போட்டுக்கோங்க. பூர்ணை ரெடி பண்ணுறோம் நம்ம இப்போ. அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. அந்த மாவுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இந்த கொழக்கட்டைக்குள்ளே நம்ம வைக்கணும். இது நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டா கடையில் இந்த மாதிரி ஒரு கவரை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவர் பிடிக்கலட்டா நீங்கள் வாழை இலை கூட வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாவை கொஞ்சம் உருண்டையாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு மாவு உருண்டையாக இந்த அளவு உருட்டிக்கணும். இப்போ என்ன செய்யுங்க, இதை இப்படி வச்சு இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதிரி நல்லா ரவுண்டு பண்ணியாச்சு. அது மேலே நம்ம இந்த பூரணத்தை வைக்கிறோம். இந்த பூரணத்தை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஏன்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக இப்போ எண்ணெய் தடவின தட்டில் இப்போ ஒன்றா இப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று செய்யலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக நீங்கள் இலை வேணால் இலையில்
பண்ணலாம். நான் இப்போ எனக்கு கவர் தான் இருக்குது, கவரில் பண்ணுறேன். இதை நல்லா வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும், இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், முடி வைப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதுக்குள்ளே இதை வச்சுடுவோம், வேக வச்சுடுவோம். உள்ளே வச்சாச்சு, இதை மூடி போட்டு மூடிடுவோம். வேக விட்டு கொஞ்சம் நேரம், இப்போ 10 நிமிஷம் வெந்துடும். இப்போ இனிப்பு கொழக்கட்டை ரெடியான்னு பார்ப்போம். வெந்துடுச்சு, நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கொழக்கட்டை வெந்துருச்சு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இனிப்பு கொழக்கட்டை ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.